Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுதுன்னு பேசுகிறேன். எல்லாரும் சொல்கிறது நேரம் இல்லையே அப்படின்றாங்க. உட்கார வச்சேன், என்ன நான் நேரம் பண்ணுறேன்னு கேட்டால் தேவையில்லாத நிறைய விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா வம்பளப்பு, தேவையில்லாத பொழுதுபோக்கு, சீட்டாடுறது, தண்ணி போடுறது, அவங்களாம் அதை செய்து செய்ய முடியாது வாழ்க்கையில். அதெல்லாம் விட்டுடுங்க. நேரம் காலம் பொன் போன்றது. ஒரு நொடி நம்ம விட்டு போயிட்டால் திரும்ப கிடைக்காது. ஒரு நாள் 86,400 நொடிகள் இருக்குது. ஒரு நொடின்றது ஒரு கோடி. ஒரு நொடி பல பேர் கோடி சொன்னால் மாற்றிருக்குது. நேரத்தை வீணாக்காதீங்க, தயவுசெய்து. எதை வேணால் வீணாக்கு, நேரத்தை வீணாக்காதீங்க. நான் சொன்ன ஏமாச்சுக்கு, ஒரு நொடி கோடி. ஒரு கடவுள் சொல்கிறாரு, கனவுல வராரு, உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காலைல 10 மணிலேருந்து ஒவ்வொரு நொடியும் 1000 ரூபாய் போட போகிறேன். 10 மணிலேருந்து 1 மணி வரையில் போடுவேன். 10 மணிலேருந்து 1 மணி வரையில் 1 நொடியும் 1000 ரூபாய் போடுவேன். 1:30 மணிக்கு நீங்கள் எடுத்துக்கலனா அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 12:50 பணத்தை எடுத்துடுவீங்க. கரெக்டாக 1000 ரூபா, ஒரு நொடிக்கு 1000 ரூபா, நீங்கள் கணக்கு போட்டுங்க எவ்வளோன்ட்டு கல்குலேட்டர் வச்சு. அதே கடவுள் நிர்மல் மூலம் உங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நான் 24 மணி நேரம் தரேன், 1 மணிக்கு 60 நொடிகள் தரேன், 1 நிமிடத்துக்கு 60 நொடிகள் தரேன், 86,400 நொடிகள் தரேன், 1 நொடி 1 கோடி நீ பயன்படுத்தா எடுத்துகிட்டு போயிட்டேன் கடவுள் சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் ஆகுதா? நீ யோசிச்சு பாருங்கள். நேரத்தை மதித்தவன் தான் உயர்ந்திருக்கிறான், நேரத்தை மிதித்தவன் இல்லை. நேரத்தை மதியுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அது நிறைய விஷயம், பெரிய விஷயம், பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கிறது உங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லோரும் ஞாபகம் மாறுதி நிறைய உண்டு. ஒரு நண்பர் என்ன பண்ணார், நேராக வந்தார், ஹெல்மெட் வச்சுட்டு போயிட்டார். ஹெல்மெட் வச்சுட்டு போயிட்டு திருப்பி வந்து பெல் அடித்தார், வீட்டுக்கு போய் எங்களை வந்து பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் திரும்ப வந்தார், இல்லை ஹெல்மெட் இருக்கும்போது மொபைல் வச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ ஜோக் ஞாபகம் வந்தது. ஒரு ஜோக் என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஞாபகம் மாறுது, 75 வயசு, பார்க்கில் சொல்கிறார், இந்த ஞாபக சக்தி எல்லாம் வந்துடுது அப்படின்ட்டு. அவர் ஒய்ஃபை வாக் பண்ணுறாங்க. உடனே நண்பர்லாம் எப்படின்றாரு, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனேன், அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என் ஞாபக சக்தி எல்லாம் வந்துச்சு. அப்படியா, இந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன எல்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு பூ முள்ளோடு இருக்கும்போது பேர் என்னான்னு கேட்குறாரு. யார் இந்த ஒரு இந்த யார் ஞாபக சக்தி பெற்றதாக சொல்கிறாரு, 75 பெரியவர் சொல்கிறாரு, ஒரு பூக்கு முள்ளோடு இருக்க மாதிரி நான் ரோஸ். ஓ ரோஸ், ஒய்ஃப் ஒய்ஃபை பார்க்க ரோஸ், ஒய்ஃப் பேர் மாற்றி போச்சு. ரோஸ் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்குறாரு, ஒய்ஃப் பேரே மாற்றி போச்சு. இப்படி இருந்தால் எப்படிங்க ஞாபக சக்தி? அதாவது ஒய்ஃப் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது கேட்குறாரு. முள்ளோடு உள்ள செடி பூனான்னு கேட்டேன், ரோஸ்னோடனே ஒய்ஃபை திரும்பி பார்த்தா ஒய்ஃபை வந்து என்னன்னு கூப்பிட்றது மறந்து போச்சு. இவர் போய் ட்ரைனிங் எடுத்து இவர் சொல்லி கொடுக்க போகலாம், என்ன தமாஷா இருக்குது. சரி, எல்லோரும் ஞாபகம் மருதி உண்டு. ஒருத்த கத்துறாரு, முக்கு நடை எங்கே பொண்ணு சொல்லுது, தலைக்கு மேலே இதுக்கு பாருங்கள் அப்படின்ட்டு. எல்லாமே ஞாபகம் மருதி இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஞாபகம் 3 விஷயம் செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லலை. 3 லிஸ்ட்டு தயார் பண்ணுங்கள். 3 லிஸ்ட்டு. ஒன்று வந்து திங்ஸ் டு கேரி, நான் போகும்போது எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் லிஸ்ட்டு தயார் பண்ணிங்க. அதில் 2 லிஸ்ட்டு, அதாவது தினம் போகும்போது வெளியூர் வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த திங்ஸ் டு கேரி லிஸ்ட்டை உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடி பார்த்து ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் போகும்போது தான் எடுத்துகிட்டு போகணும் திங்ஸ் டு கேரி. என்ன திங்ஸ் டு கேரி, என்ன வரும் நீங்களும் தெரியும். பர்ஸ் எடுத்துக்கணும், வாட்ச் எடுத்துக்கணும், அப்புறம் பர்ஸில் பணம் இருக்கான்னு பார்த்துக்கணும், அப்புறம் போக வேண்டிய அட்ரஸ் எடுத்துக்கணும், மொபைல் ஃபோன் எடுத்துக்கணும், மொபைல் சார்ஜர் எடுத்துக்கணும், மொபைல் பேட்டரி பேங்க் எடுத்துக்கணும், சீப் எடுத்துக்கணும், கர்ச்சீஃப் வச்சுக்கணும் பேக்கெட்டில். லிஸ்ட்டு பெருசாக லிஸ்ட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் லிஸ்ட்டு மாறும். திங்ஸ் டு கேரிங் லிஸ்ட்டுன்னு எழுதி கண்ணாடியில் ஊட்டி வச்சுங்க. அந்த கண்ணாடி தலை வாரமாக லிஸ்ட் அப்படியே பார்த்துட்டே வாங்க, எல்லாம் இருக்கா செக் பண்ணிங்க, அவ்வளோதான். என்ன பண்ணார், ஹெல்மெட் வச்சுட்டு போனவர் திரும்ப வந்து மொபைலை விட்டு, அது மாதிரி சான்ஸ் இல்லை. பண்ணலாமா? திங்ஸ் டு கேரி, வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போய் பாஸ்போர்ட்டுக்கு போகணும். பின்னாச்சி ஒருத்தர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது போகும்போது நாமினேஷன் பேப்பர் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார், அவர் எப்படி எலெக்ட் பண்ண முடியும் நம்ம? நாமினேஷன் வீட்டில் விட்டு வந்துட்டார். இது மாதிரி வினோதங்கள் வினோதங்கள் 1000 இருக்குது. திங்ஸ் டு கேரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது திங்ஸ் டு டூ பிஃபோர் ஐ லீவ் மை ஹோம். நான் வீட்டை விட்டு போகிறது மாதிரி செய்ய வேண்டியது என்னென்னு, இது எங்கே ஓட்டணும்னா கதவுக்கு பின்பக்கம் ஓட்டி வைக்கணும். வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணோம், திடீர்னு போனோன்னு ஞாபகம் வரும், கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணோமா, அங்கே போய் நம்ம மீட்டிங்கில் ஒரு இதாகிடும், டென்ஷன் ஆகிடும். ஏன் நிறைய வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறது கேஸ் அடுப்பு ஆஃப் ஆகாத போயிடுறது தான். நான் முதல் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு.
இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு திங்ஸ் டு டூ பிஃபோர் ஐ லீவ் மை ஹோம், வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்ன? கேஸ் ஆஃப் ஆயிருக்கா? ஜன்னலை மூடி இஷ்டம் போகிறது பெட்டர், ஏன்னா மழை மழை பெஞ்சால் தண்ணி வீட்டில் வந்துடும். ரெண்டாவது, டேப்பெல்லாம் ஒழுங்காக மூடி இருக்குமா? இந்த கேஸு இது மாதிரி, அப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்குமா? இது நிறைய விஷயம் இருக்குது. இது பட்டியல் போடுறதுக்கு விரும்பலை, பட்டியல் போடுற வேலை நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் முக்கியமாக என்ன பண்ணணும், வீட்டுக்கு சாவியை பேக்கெட்டில் வச்சுக்கணும். இப்போ எல்லாம் கதவுலாம் ஆட்டோ லாக் ஆகிடுது. அதாவது வெடிக்கணும்னா இது வந்து இது வாழ்க்கையில் வந்து சின்ன விஷயங்கள். அந்த ஸோ கார் சாவி கையில் எடுத்துக்கணும், எல்லாம் திங்ஸ் டு கேரில் வச்சுங்க. திங்ஸ் டு டேக் கேர்னா வீட்டு சாவி கையில் வச்சுக்கணும். இப்போ வீடு வந்து கதவு மூணா தானாக முடிக்கும், லாக் ஆகிடும். சாவி இல்லாத மூடினா என்ன ஆகும்? அப்புறம் வச்சு தான் உடைக்கணும். எத்தனை ஆச்சுங்க? ரெண்டு லிஸ்ட் ஆகிடுச்சா? மூணாவது லிஸ்ட் வரும். மூணாவது லிஸ்ட்னா இதுதான் பர்ஸ். இந்த பர்ஸில் வந்து என்ன வச்சுக்கணுன்றது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா வாழ்க்கையில் இன்னல்களே வராது. முதிய நான் சொன்னேன், ஒருத்தர் போய் பெரிய பார்ட்டி கொடுத்தாரு, பணம் பத்தலை, அது போக அது பணம் இல்லாதனால ஆச்சு, பேக்கெட்லாம் தடவுறாரு, எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ராங்க் மெக்னாமரா டைனஸ் கார்டை உருவாக்குனார். என் கையில் பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்ன வேணும்? ஸோ கார்டு இங்கே பாருங்கள், பேர் பிளாஸ்டிக் மணி. இந்த கார்டை கையில் வச்சிங்க, யார் யார்த்தாலும் வாங்கி வச்சிங்க. இந்த கார்டு முக்கியம், ஏன்னா பணம் இருந்தால் இல்லாட்டாலும். அப்புறம் அடுத்தது என்னென்னா முக்கியமானது கேஷ். ஏன்னா பார்த்து கார்டு எடுத்துக்க மாட்டாங்க, வேறு கேஷ் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, நீ என்ன பண்ணணும், ஒரு ரிசர்வ் பேங்க் பர்ஸில் ஒழிச்சு வச்சுக்கணும், 1000 ரூபா ஒழிச்சு வச்சுக்கணும். தப்பி தெரிய ஆபத்து வந்தால் உடனே நினச்சிட்டே இருங்க. ஆனால் ரிசர்வ் பேங்க், ரிசர்வ் பேங்க்னா என்ன? பேங்க்கில் பணம் இல்லைனா ரிசர்வ் பேங்க்கில் இப்போ பணம் வைப்பாங்க. ஒரு ரிசர்வ் பேங்க் எங்கே இருக்குது? அப்புறம் முக்கியமாக பாருங்கள், சில்லற தேவை. இந்த சில்லற ஒருத்தர் போய் பிளாட்ஃபார்மில் போய் சில்லறதுனால அவருக்கு டிக்கெட்டு வாங்க முடியல, அதனால் எடுத்து இந்த வந்தவங்க பெங்களூர் வந்து விட்டார், மிஸ் பண்ணிட்டார். இப்போ என்னாச்சு? அப்புறம் ஐடி கார்டு. இப்போ எந்த ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் ஐடி கார்டு கேட்குறாங்க. ஃபோட்டோ காப்பி வச்சுக்கூட, ஒரிஜினல் கார்டு, ஐடி கார்டு. லிஸ்ட்டு போட்டுங்க, இப்போ பர்ஸ் கூட என்ன இருக்கணும் லிஸ்ட்டு நீங்கள் போட்டுங்க. முடிஞ்சதா ஐடி கார்டு. கடைசியாக முக்கியமானது என்ன? எல்லாம் இருக்குது. அப்புறம் கும்பிடுற கடவுள் வச்சுக்கலாம், சீரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, பிள்ளையார், என்னென்னா வச்சுக்கலாம். எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னா, நீ யார், நீ யாருன்னு தெரியுமா? உங்களோட அடிப்பட்டு கிடந்தா சொல்லமா வீட்டுக்கு. இங்கே பாரு, கார்டு வச்சு, கார்டில் பிளட் குரூப் இருக்கணும், அதில் அந்த கார்டில் எல்லாம் அதிலே இருக்குது, என் பேர் போட்டு இருக்குது. பிளட் குரூப் இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆன பிறகு பிளட் குரூப்பு தெரியாத பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதனால் செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொட்டையத்தில் போட்டிருங்க, என்னை வந்து ஏபி நெகட்டிவ், அதில் பிரிண்ட் பண்ணிச்சு ஏபி நெகட்டிவ். ஆனால் பாசிட்டிவ் ஆள், ஏபி நெகட்டிவ். இப்போ பர்ஸில் எல்லாம் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, ஒரு செக்லீஃப் வச்சுங்க கையில். சில இடத்துல செக்லீஃப் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வாங்கினா செக்லீஃப் கொடுக்கலாம். இந்த பர்ஸில் இவ்வளோ தான் இருக்கணும். இதில் பர்ஸில் வந்து வேண்டாத குப்பையெல்லாம் வச்சுக்கூடாது. அந்த எடுக்கிறும்போது ஜாகிரதையாக எடுக்கணும், ஜாகிரதையாக மூடணும். பணம் தெரியும்படி பகட்டாக வைக்கக்கூடாது. ரிசர்வ் பேங்க் மறந்துடாதீங்க. ரிசர்வ் பேங்க்ன்றதுனா அதான் ஒரு மூணு காப்போம். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுங்க பணத்தை. போய் பணம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. கிரெடிட் கார்டு இவ்வளோவும் சேர்ந்தான் பர்ஸு. இந்த பர்ஸில் வந்து இதுக்கு மேலே எதுவும் வைக்காதீங்க. நீங்கள் எழுதி போகிற கதை குறிப்பு அதெல்லாம் வைக்காதீங்க, வச்சா கன்ஃபியூஷன் தான். சில பேர் தேவையில்லாதான் வச்சுப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கூடாது. இது மட்டும் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ நீங்கள் முக்கியமான மனிதரை சந்திக்க போகிறீங்கன்னா அவருடைய நேம் கார்டை வச்சுக்கோங்க. அங்கே போகும்போதே காட்டலாம், பாரு அவர் தான் கூப்பிட்ருக்காரு, கார்டு இங்கே இருக்குன்ட்டு. ஸோ நேம் கார்டை வச்சுக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட்டில் போனால் அவங்க பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, பர்மிஷன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மூணு விஷயம், திங்ஸ் டு கேரி, ஓகேங்களா, திங்ஸ் டு சேஃப் கார்டு, வீட்டை பாதுகாக்கிறது, பர்ஸில் நான் எடுத்துகிட்டு போகணும். இந்த மூணு லிஸ்ட்டை போட்டிங்கன்னா நம்ம அதிலே முடிக்கிறேன். 86,400 நொடிகளில் தேடி தேடி தேடியே நேரம் வீணாகுது. ஏன் தேடணும்? லிஸ்ட்டை போட்டுங்க, கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. வாழ்க்கையில் நிறைய நேரத்தை மிச்சம் முடிப்பீங்க. நேரத்தை மிச்சம் பிடிச்சா ஒரு சுய வளர்ச்சிக்கு அது உதவும். நிறைய யோசனை நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், வாழிய வாழியவே.